அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். தலைப்பு எண் 196, காத்தருள் விரி. அதில் உபதலைப்பு எண் 3, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 721, 722. பைகளின் முட்டையிற் பாரினில் வேர்வினில் ஐபெறவமைத்த அருட்பெருஞ்சோதி. உயிரின படைப்பு 4 வித யோனி மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றதாக கூறுவர். அவைகள்: 1, பைகளில் சராயு என்னும் கருப்பை, பனிக்குடம், நஞ்சுக்கவசம், குடம்பை, கண்ணாடி, பிளாஸ்டிக் கருவிகள் முதலியனவாம். 2, முட்டைகளில் கருவிகளில். 3, மண்ணில் விளை விதைகள், கிழங்குகள், தண்டுகள், களைகள் முதலியன. 4, வியர்வை, அழுக்கு, புழுக்கமுறும் தானியங்கள், துகள்கள், இரசாயன பொருட்கலப்புகளில் ஆகியவற்றின் மூலம் பலவாகிய உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன. இயற்கை படைப்புகளின் தோற்றங்களை ஊன்றி கவனித்து பார்த்தால் எப்படி எப்படி எல்லாம் உருவாகி மாற்றம் அடைந்து இந்த உயிரினங்கள் வெளிப்பட்டு அழகுற விளங்குகின்றன என்பதெல்லாம் நன்கு விளங்கும். ஒன்றை மட்டும் ஆய்ந்து நோக்குவோம். யாதெனில், மனித கருவுருவின் தோற்றத்தை பார்த்து பல இரகசியங்களை புரிந்து கொள்ளலாம். முதலாவது, இந்த கருவின் தோற்றம் தாய் கருப்பையில் சிற்றொளி ஆகத் தோன்றி பிரணவச்சூழலால் சிறிது சிறிதாக பிண்டப்பொருள் வடிவில் வளர்ந்து பெருகுகின்றது. அது ஓங்கார வடிவமாக விளங்குகின்றதாம். இது மனித கருப்பிண்டம் மட்டுமல்ல, பிறவாகிய பையடை தோன்றும் கரு உருவங்களுக்கும் மற்ற யோனிகளில் உருவாகத் தொடங்கும் உயிர்களின் வடிவங்களுக்கும் பொருந்துவதே. ஏனெனில், எல்லா படைப்பும் பிரணவச் சூழலினால் ஓங்கார வடிவமாகவே முதலில் தோற்றுவிக்கப்பட்டு வளர்ச்சி கிரமத்தில் உருமாற்றம் பெற்று திகழ்கின்றனவாம். இச்சிருஷ்டியின் காரணம் கடவுளின் அருள் உண்மை வெளிப்பட்டு அனுபவப்படவேயாம். ஐபெற என்றதன் பொருள் அழகுபெற என்றும், ஐ என்ற கடவுள் இயல் உண்மை விளக்கமும் அனுபவமும் கிடைக்கப்பெற என்றாம். அருட்பிரகாச வடிவம் அடைந்து ஆனந்தம் பெறலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.